பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹு அபுல் ஆலமின் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பி அவர்களின் மூலம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹு அபுல் ஆலமீன் நபி அல் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் அல்யல் துலக்கும் தீனக்கும் உல் இஸ்லாம தீனா என்ற அந்த இறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அல்லாஹு அபுல்லாலின் கூறுகின்றான் அல்ய அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் வாத்துமம் து அழைக்கும் நிலமத்தி என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு நான் விட்டேன் ஒரு அலுத்துல குள் இஸ்லாம தீனா இந்த இஸ்லாத்தை உங்களுக்குரிய வாழ்க்கை நெறியாக தீனாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக செல்லம் அவருடைய வாழ் வாழ்க்கையுடன் அது பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது அணு அளவு நன்மையாக இருந்தாலும் ஆன அளவு தீமையாக இருந்தாலும் எவையெல்லாம் நன்மை என்பதையும் எவையெல்லாம் தீமை என்பதையும் நபிகள்நாயகம் சல்லா அலேஸ்வல் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்று விட்டார்கள் இனி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக யாரும் எதையும் இஸ்லாம் என்ற உருவாக்கி உருவாக்கிவிட முடியாது அதே நேரத்திலே நாயகம் சல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் தனக்கு பிறகு இந்த இஸ்லாமிய மக்களிடத்திலே ஏற்படக்கூடிய வழிகேடுகளை பற்றியும் எச்சரிக்கை செய்து அதில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்றும் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் சஹிவுல் உல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்திகளை பார்க்கிறோம் நவியல் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் தத்தபி ஒன்ன சுனநமன் கபுலக்கும் ஷிபுரம் பி ஷிபுரின் திராம் பி திராவின் நீங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களின் வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் முலத்துக்கு பின்பற்றுவீர்கள் எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா லவ் ல அவர்கள் ஒரு உடும்பு பொந்திற்குள் நுழைந்தாலும் அவ்வாறு ஏன் நுழைகிறார்கள் அது சரியா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்காமல் நீங்களும் அவர்களை போன்று உடும்பின் பொந்திற்குள் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுலாமுடன் எச்சரிக்கை செய்தார்கள் அப்பொழுது அருமை சஹாபாக்கள் கேட்டார் அல்லாயின் தோதரே அல் நசாரா நாங்கள் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவோம் என்று கூறுகிறீர்களே யகுதிகளையும் நசாராக்களையுமா நாங்கள் பின்பற்றுவோம் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி நாயகம் சல்லா சொன்னார்கள் ஃபமன் அவர்கள் அல்லாமல் வேறு யார் நீங்கள் யகுதிகளையும் நசாராக்களையும் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் சிந்திக்காமல் பின்பற்றுவீர்கள் என்று நபியல் நாயம் செல்லாலே சொல்லும் அவர்கள் நாம் அந்த வழிகாட்டில் வீழ்ந்து கூடாது என்பதற்காக நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் பல்வேறு விதமான விதத்துகள் நபிகள் நாயம் காட்டித்தராத அனாச்சாரங்களை எல்லாம் இஸ்லாம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் அதில் ஒன்றுதான் ரபி உல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே ஜமாத்தில் உலமாவினரும் தரீகா வாதிகளும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே பல்வேறு வழிகேடுகளை அனாச்சாரங்களை உருவாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம் எப்படி நசாராக்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரை இறைவனாக பாவித்து அந்த இறை தூதருக்கு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பெருநாளை பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அதுபோன்று இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கலாச்சாரம் நபிகள் நாயகம் சல்லா அவர்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு கலாச்சாரம் நபிகள் நாயகத்தை இறைவனுக்கு நிகராக வைத்து புகழக்கூடிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நுழைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் வாழும் பொழுது இருபத்தி மூணு ஆண்டு காலம் இறை தூதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அல்லாவின் தூதர் தனக்கு என்றாவது ஒரு நாள் பிறந்த என்று கொண்டாடி இருக்கிறார்களா மீளாது விழா என்று கொண்டாடி இருக்கிறார்களா அருமை சகாபாக்கள் நபிகள் நாயகத்தின் மீது உயிரையே வைத்திருந்தார்கள் அந்த அருமை சகாபாக்கள் மீளாது விழா என்று கொண்டாடி இருக்கிறார்களா மௌலிது போன்ற பாடல்களை பாடி பாடியிருக்கிறார்களா உயர்ந்த மிகச்சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் மூன்று தலைமுறை ஹைரோல் குருனி கருணி என்று நபிகள் சொன்னால் அல்லவா தலைமுறையில் சிறந்த என்னுடைய தலைமுறை என்று அந்த தலைமுறையினர் இதுபோன்று பிறந்த நாட்களை அவர்கள் கொண்டாடி இருக்கிறான்னு சொன்னால் எந்த ஆதாரமும் கிடையாது நபிகள் நாயகம் செய்யாவிட்டாலே அது மார்க்கம் கிடையாது என்றாலும் நபிகள் நாயகம் அவ்வாறு கொண்டாடியதில்லை அருமை சகாபாக்களும் அவ்வாறு கொண்டாடியதில்லை நான்கு இமாம்கள் என்று மதுகப்பு ரீதியாக புகழ்ந்து போற்றக்கூடிய மதுகப்புவாதிகள் தாங்கள் பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய அந்த இமாம்களும் கொண்டாடியதில்லை இவையெல்லாம் வழிகேடல்களால் இஸ்ராத்திற்குள் நுழைக்கப்பட்ட நபியல் நாயகம் சல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த விதார்த்துகள் விஷயத்திலே நபியல் நாயகத்திற்கு பிறகு மார்க்கம் என்று உருவாக்கப்படக்கூடியவற்றின் விஷயத்திலே நமக்கு மிகவும் எச்சரிக்கை செய்தார்கள் மண் அமில அமதன் ஃபலைசா அலேஹ் அம்ருனாத்தும் நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹுவிடம் மறுக்கப்படும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நம்பியல் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னார்கள் நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக ஏற்படுத்துகிறார்களோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று நம்பியல் நாயகம் சல்லா அலிஸ்லமோ சொன்னார்கள் சஹி முஸ்லீம் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக சொன்னார்கள் இன் ஹதீசி கித்தாபுல்லா செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் வாஹசனு ஹதிய ஹதியும் முகம்மது வழிகாட்டுதலை சிறந்தது முஹம்மது அல்லாஹிலேயே செல்ல அவருடைய வழிகாட்டுதல் வஷரத் உமூரி முகத காரியங்களிலேயே மிக திரியது எதுவென்று சொன்னால் இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை தான் குல்லு முஹதசதிம் பித புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே பித நூதன அனுஷ்டானங்கள் அனாச்சாரங்கள் எல்லாத்துகளும் வலிகேடு பின்னார் எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி அருநாயகம் சல்லா அலும்கு எச்சரிக்கை செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நபி அருநாயகம் சல்லா அலிஸ்வர்களுக்கு பிறந்த நாள் மீளாது விழா கொண்டாடுகிறோம் என்று இந்த நபி உலவல் மாதம் பன்னிரண்டு நாட்களை ஜமாத்து உலமாவினர் மிகவும் சிறப்பிக்கிறாங்களா இல்லையா இப்படி ஒரு வழிபாடு ஒரு நடைமுறை நபீகநாயன் காலத்தில் கிடையாது சகாபாக்களிடம் கிடையாது இந்த விதிகளை அவர்கள் ஏற்படுத்திய காரணத்தினால் ஏராளமான குரான் வசனங்களுக்கு ஏராளமான ஹதீஸ்களுக்கு தவறான வியாக்கியானங்களை பொய்களை புரட்டுக்களை விளக்கமாக சொல்ல வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு ஆலிம் பெருமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏம்பா மீலாது விழா கொண்டாடுறீங்க ஹதீஸ்ல இருக்கா குரான் இருக்கான்னு கேட்டா எந்த ஹதீசை நேரடியாக காட்ட முடியாது எந்த குரான் வசனம் நேரடியாக காட்ட முடியாது குரான் வசனத்துக்கு தவறான வியாக்கியானங்கள் அல்லா குரானி சொல்லி இருக்கின்றான் குல்பிஹி ரஹமதிஹி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் அல்லாஹுடைய அருளை கொண்டும் அல்லாவுடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் இந்த வசனம் விழா கொண்டாடுறதுக்கு ஆதாரம் இப்படி ஒரு இந்த வசனம் இருக்குது இப்படி ஒரு வழக்கம் நபிகனாக திறந்திருந்த ரசூலா கொண்டாடி இருப்பாங்களே சஹாபாகர் தெரிந்திருந்த அவள் கொண்டாடி இருப்பார்களே அந்த வசனத்தை முழுமையாக படித்து பார்த்தாலே அது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதையும் குரானை பின்பற்று பேசக்கூடிய வசனம் குரான் அந்த வசனத்தை முழுமையாக இந்த ஆலிம்கள் படித்து பார்த்தார்களா இஸ்லாமிய பெருமக்கள் மீளாத விழா கொண்டாடக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் சிந்தித்துப் பார்த்தார்களா அல்லாஹ் கூறுகின்றான் யா அய்யூகன் நாஸ் அது ஜாஹத்துக்கும் மவுலத்தும் ரப்பிக்கும் குரானை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் மக்களே உங்கள் இறைவந்திடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் வந்துவிட்டது

அவர்கள் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் விடவும் இவை சிறந்தது என்று இஸ்லாமிய மார்க்கத்தையும் திருமலை குரானையும் கொண்டு நாம் வாழ்க்கையிலே பின்பற்றி சொர்க்கத்தை அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் கூறக்கூடிய வசனத்தை திரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதா இல்லையா மீலாதி கொண்டாடுறீங்கன்னு கேட்டால் என்ன ஆதாரம் என்று கேட்டால் சகி முஸ்லீமில் உள்ள ஹதீஸை உலமாக்கள் காட்டுகிறார்கள் உண்மையிலே ஒரு மார்க் அறிஞ்சால் இப்படி காட்ட முடியுமா என்ன செய்தி நபியல் நாயம் சல்லாவேஸ்வரம் அவங்கள்ட்ட திங்கட்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்டது அப்போ நபியல் நாயம் சொன்னாங்க ராக்க யோமுன் உலி துஃபிஹி திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன் ஓ பொலிஸ் துஃபிஹி வ யோமுன் பொலிஸ் அந்த நாளில் தான் நான் இறை தூதராக அனுப்பப்பட்டேன் அப்படின்னு நபியல் நாயம் சொன்னான் நபியல் நாயம் சல்லாலேஸ்வரம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதை செய்வது அதற்கு கட்டுப்படுவது மூமையினுடைய பண்பு இவங்க சொல்கிறாங்க

அப்ப நபிகள் நாயகம் செல்லாலே சொன்னதற்காக ஒரு மூமின் நபிகள் நாயத்தை நேசிக்க கூடியவனாக இருந்தால் பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் அந்த நோன்பை சுண்ணத்தாக வைக்கலாம் தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்லிட்டாங்களா இல்லையா மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக முஹர்ரம் பத்து ஒன்பது பத்து நபிகள் நோன்பு வைக்க சொன்னாங்க வர சோசனம் ஒப்போம் மார்க்கத்தை சட்டமாக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு இருக்கிறது அல்லாஹ் வந்து முஹர்ரம் பத்துல நோம்போக்கி சொன்னான்ல அதனால் நான் முஹர்ரம் பத்துல நான் திருவிழா கொண்டாடுவேன் சொன்னால் நாம் அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் நடுப்பது அல்லவா அப்போ உண்மையிலே நபிகள் நாயத்தை நேசிக்கக்கூடியவளாக இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னதை பின்பற்றக்கூடியவளாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் இவங்க திங்கக்கிழமை செய்திருக்க வேண்டும் நோன்பு வைத்திருக்க வேண்டும் அது ஒரு மூவியினுடைய ஒரு பண்பு அது ஒரு சுண்ணா நபிகள் நாயகம் அவ்வாறு நோன்பு தோற்று காட்டினார்கள் சகாபாக்கள் நோன்பு தோற்று காட்டினார்கள்

நாட்களிலேயே சிறந்தது வெள்ளிக்கிழமை என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நடக்க போகக்கூடிய சம்பவங்களை சொல்லி காட்டுறாங்க அந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலை இஸ்லாமர் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்கள் ஜன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள்

மீலாது விழாவிற்கு இது ஆதாரம் காட்ட எப்படி தெரியுமா ஆதம் நபி பிறந்ததால் அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சிறப்பாக்கிறான் அல்லவா சரி அல்லாஹ்க்கு அதிகாரம் இருக்குது அல்லாஹ் கடவுள் அவன் நினைத்ததை சட்டமாக்குவான் அதனால் நாங்கள் நபிகள் நாயகம் பிறந்த ரபி உல் அவல் நாங்கள் சிறப்பாக்குகிறோம் அப்படி நீங்கள் அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா அம்லவும் சுரக்காவும் ஷராவுலாவும் தீனி மாலம் ஏதன் பிகில்லா அல்லா அனுமதி அளிக்காதவற்றை சட்டமாக்க கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா மார்க்கத்தில் ஒன்றை சரியை தாக்கக்கூடிய அதிகாரம் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்ப இந்த ஆலி பெருமக்கள் இந்த ஒரு விதத்தை உண்டாக்கியதால் எப்படிப்பட்டு வசனங்களை ஹதீஸ்களை எல்லாம் திரிக்கக்கூடிய நிலைக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம் அடுத்து நல்ல விதத்தை கூடுங்கிறாங்க நல்ல விதா நவியல் நாயன் சல்லா சொல்றான் லலாலா எல்லா பிதத்தில் நபிகள் நாயம் வழிகாட்ட எல்லாமே வழிகேடு குல்லு தலாலத்தின் பின்னார் எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நபிகள் நாய் தெளிவாக சொன்ன பிறகு பிதத்தில் நல்ல பிதத்து நபிகள் நாய் காட்டி தராத நல்ல விஷயங்களை வந்து மார்க்கமாக்கலாம் ஜமாத் ரோமாவுடைய வாதம் நபிகள் நாய் சொல்லிட்டாங்க பிதத்தில் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது எல்லா பிதத்துமே வழிகேடுதான் இவர்கள் ஆலிம் பெருமக்கள் மீளாது விழாவை நியாயப்படுத்தக்கூடிய ஆலிம் பெருமக்கள் உண்மையிலேயே மதுகப் இமாம்களை மதிக்கக்கூடியவளாக இருந்தால் மூமீன்களுக்கு நமக்கு ஹதீஸ் மட்டும் போதும் நபிகா நாயம் சொல்லிட்டாங்க குல் விதாயத்தில் நல்லா அளா எல்லா விதாயத்திலையுமே வழிகேடு நபிகா நாயம் சொல்லிவிட்டார்கள் இந்த ஹதீஸ்களை குரான் வசரங்கள் அடிப்படையாக வைத்து இமாம் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள் மன் இபுதத ஆஃபில் இஸ்லாமி விதார்த்தன் எவன் இஸ்லாத்திலே ஒரு விதார்த்தை நபிகா நாயம் காட்டித் தராத ஒன்றை உருவாக்கி ஃபயராஹா ஹசனத்தன்

இது நல்லதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன வாதிக்கிறான் நபிகள் நாயகம் சல்லா லிஸ்லம் அவர்கள் தூதுத்துவத்தை நபி என்ற அந்த பொறுப்பை சரியாக செய்யவில்லை அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் ஏனென்றால் அன்னல்லாக தாலயவும் அக்குமல் துணக்கும் தீனக்கும் இம்மா மாலிக் சொல்லி காட்டுறாங்க காட்டுறான் ஜமாத்த அறிஞர்கள் சிந்திக்க வேண்டும் நபி உள்ள போது பன்னெண்டுக்கென்று மீளாது விழா கொண்டாடப் போகிறோம் என்று மக்களையெல்லாம் ஒரு தவறான பாதைக்கு வழிகாட்டுகிற அல்லவா அந்த ஆலிம் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் இமா மாலிக் சொல்றாங்க அல்லா சொல்லிவிட்டான் அல் யோம் அக்குமல் துளக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று நபிகள் நாயகம் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாத நபிகள் நாயகம் சொல்லாத எந்த ஒன்றும் புதிதாக நுழைய முடியாது இமாம் மாலிக் சொல்லி காட்டுறாங்க ஃபமாலம் எகுன் எவ்மைதின் தீனன் நபிகள் நாயம் வாழக்கூடிய காலத்திலே எது மார்க்கமாக கருதப்படவில்லையோ அது இன்றைய தினம் அது மார்க்கமாக ஒருபோதும் ஆக முடியாது குரான் சொன்னாவிற்கு ஒரு மூமியின் கட்டுப்பட வேண்டும் சரி நாங்கள் குரான் சொன்ன ஏத்துக்கிறோம் இமாம்களை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அந்த இமாம்கள் இந்த மாதிரி ஹசனா என்று ஒன்று கிடையாது நல்ல பித் என்று ஒன்று கிடையாது சொல்லி இருக்கிறார்களே அது என்ற நூலிலே இமாம் ஷாத்தி சொல்லி காட்டாங்க இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க விஹாயத்துள் மத்துலப் அப்படிங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காட்டி தராத ஒன்றை இது நல்லது என்று மார்க்கத்தில் நுழைக்கிறானோ அவன் மார்க்க சட்டத்தை உருவாக்கி விட்டான் அப்படி என்ன அர்த்தம் அல்லாவுடைய அதிகாரத்தில் கை வைத்து விட்டான் இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்து விட்டான் அல்லாஹ் சொல்லிதான் அல்லவா அணுகுக்கும் பைனகும் இம்மா அனுசன் அல்லா அல்லா அருளியதைக் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளையுங்கள்

அல்ல அனுமதி அளிக்காதவற்றை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் அல்லாவிடம் அருளப்பட்ட அருளப்பட்ட விஷயங்களைத்தான் நமக்கு மார்க்கமாக எடுத்து சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் நல்லதென்று ஒன்று இருக்க முடியும் என்று சொன்னால் அவன் மார்க்க சட்டத்தை உருவாக்கி விட்டான் அவன் இறைவனுக்கு இணைக்க இறைவனுடைய அதிகாரத்தில் கை வைத்து விட்டான் என்பதைத்தான் இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த கருத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார்கள் அப்போ மார்க்கு அறிஞர்கள் சொல்லி மீலாது விழாவை ஆதரிக்கக்கூடிய உலமாக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மீலாதி விழாங்கிறனால எவ்வளவு பெரிய சிறு எல்லாம் நியாயப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டு பார்த்தீர்களா மௌலுங்கிற கித்தாப படிக்கிறாங்க எவ்வளவு சிர்கு நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் போய் கேளுங்க நபிகள் இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன அதுவா ஹோவல் விபாதா துவா கேட்கறது வணக்கம் துவா கேட்கறது வணக்கம் இதை எந்த முஸ்லீமாவது மறுக்க முடியுமா குரான்ல எத்தனை வசனங்கள் நபியே கரீப் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நான் அருகில் இருக்கிறேன் நாம துவா கேட்கும் போது அல்ல அரிசியில் இருக்கிறான் ஆனால் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய இறைவன் அருகிலிருந்து கேட்கிறான் நான் மனிதருக்குள் நினைத்தாலும் என்னுடைய இறைவன் அறிகிறான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னுடைய இறைவன் அறிகிறான் என்னுடைய துன்பங்களை எல்லாம் என்னுடைய இறைவன் அறிகிறான் என்னுடைய இறைவன் என்னுடைய துன்பங்களை நீக்குவதற்கு அவன் மட்டும்தான் ஆற்றல் படைத்தவன் என்று நாம் அல்லாகவே அழைக்கிறோமே இந்த இதுதான் வணக்கம் என்ற துவா அப்துல் காதர் வாங்கன் குப்டா இது இந்த துவா வணக்கம் கிடையாது வணக்கம் என்ற துவா என்ன என்னுடைய இறைவன் அரிசியில் இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகளை அவன் அருகிலிருந்து செவியேற்கிறான் பிரார்த்திப்பவன் பிரார்த்தித்து அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பயதளிக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவை அன்றி யாரும் பிரார்த்தனைக்கு பயிலளிக்க முடியாது அப்படி பயிலளிக்க முடியும் என்று நம்பினால் அவன் இணை வைக்கின்ற பெரும் பாவத்தை மாபாவத்தை செய்து விட்டான் அதை சொன்னாங்க அதுவா என்பது வணக்கம் நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்க இந்த மௌலுதுங்கிறது எடுத்து பாருங்க நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ்கிறோம் நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்று ஒருவன் ஆதாரம் காட்டினால் ஜமாத்து உலமாவது வந்து சவால் விடுறாங்க நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்று ஆதாரம் காட்டினால் ஒரு கோடி ரூபாய் பரிசு இது எப்படி இருக்கு தெரியுங்களா ஒரு மகா மட்டரகமான பெரும்பாவத்தை செய்துவிட்டு குரான் வசனங்களை ஆதாரம் காட்டுவது போல் இருக்கு ஒரு மார்க்கு தடுக்கப்பட்டு விபச்சாரத்தை பண்றான் இது பெரும் பாவம் செய்யாத குரான் அனுமதிக்கிறது உடலுறவு கொள்வது கூடாது என்று குரான் ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்டார் இனி செய்யக்கூடிய பாவம் அவ்வளவு பயங்கரமான பாவம் அதற்கு குரான் வசனங்களை தவறான இடத்தில் பயன்படுத்தினால் எப்படி நபிகள் நாயத்தை புகழக்கூடாது என்று யாராவது சொல்ல முடியுமா நபிகள் நாயக வாழ்நாள் எல்லாமே நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை தான் எடுத்து சொல்கிறோம் லகது கானத குர்ஃபி ரசூல் இல்லாஹி ஹசனா அல்லாஹின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த மீலாது விழா என்பது நபிகள் நாயகத்தின் புகழ்ச்சி அல்ல இந்த மோடுல் என்பது நபிகள் நாயகத்தின் புகழ்ச்சி அல்ல தண்டனைக்குரிய பெரும்பாவத்தை செய்துவிட்டு குரான் வசனத்தை ஆதாரம் காட்டக்கூடியவனைப் போல் மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்கு நபிகள் நாயத்தை புகழ் என்று பெயர் வைத்துக் கொண்டார் படிக்கிறாங்க முஸ்தஜிபுத் நபிகள் நாயகமே எங்கள் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய நீங்கள் தான் மோழுது ஓதக்கூடியவர்கள் ஆலிம் பெருமக்கள் அதை ஓத சிந்திக்க வேண்டும் நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து அல்லாடு துவா கேட்குறமே நபிகள் நாய் துவா கேட்குறீங்க விளக்கம் கேட்டால் தவறான விளக்கத்தை சொல்கிறீர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து இவங்க வீட்டில் நம்ம பள்ளியாசலவுக்கு அல்லாட்ட கேட்குவோமா இல்லையா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்னுடைய துன்பங்களை அகற்றி விடு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் உள்ளது அறிவான் எங்கிருந்தால் அல்லாஹ் கேட்பான் அதைப் போன்று மனிதர்களும் கேட்கக்கூடிய சக்தி கிடையாது இறைவனைப் போன்று கேட்க முடியும் நம்பினால் அது இணை வைக்கின மாபெரும் பாவம் இவங்க மோடுதலில் கேட்குறாங்க கஃப்பீரு அன்னி துனுபி நபிகள் நாய் துவா கேட்கிறா மோழு துவதக்கூடியவர்கள் நபிகள் நாயகமே என்னுடைய பாவத்தை அழித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் வாழ்ஃபுல்லி அன்சை ஆத்தி என்னுடைய தீமைகளை எல்லாம் அழித்து விடுங்கள் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன இங்கே உட்கார் நபிகள் நாயத்தை அழைக்கிறீங்களப்பா அல்லாத மாதிரி நீங்கள் அழைக்கிறீங்களே நபிகள் நாய பாவத்தை மன்னிக்க முடியுமா நபிகள் நாயகம் அல்லாவை போன்று கேட்க முடியுமா அல்லாவை போன்று பார்க்க முடியுமா என்று சொன்னால் உலமா பெருமக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் வருவதில்லை நபிகள் நாயகம் வாழும் போது மன்னிக்கவில்லையா அதை பற்றி நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் முழுவதும் ஓதும் போது நபிகள் நாயத்தை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்கள் பிரார்த்தனைக்கு தகுதியானவன் அல்லா ஒருவன் மட்டும்தான் அந்த சிறுக்கை செய்ய எல்லாம் மாபெரும் பாவத்திலே தள்ளுகிறீர்கள் நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிறீர்கள் இதை ஏன் செய்ய என்று கேட்டால் இந்த வார்த்தைக்கு உலமாக்கள் பயில் இல்லையங்க மார்க்கத்தை உண்மையிலேயே மறுமையமீ நம்பிக்கை இருந்தால் இத எவ்வளவு பெரிய ஷிர்கா கண்டித்திருக்க வேண்டும் கண்டிப்பதற்கு உலமாக்கள் தயார் இல்லை மக்களே எல்லாம் ஷிர்க்கில் கொண்டு போய் தள்ளுவதற்கு உலமாக்கல் வீரியம் எடுத்து நிற்கிறார்கள் அவர்கள் எப்படி உண்மையான உலமாக்கலாக இருக்க முடியும் துவா கேட்குறாங்க மௌதுல லாக்கத் பில் அஸ்பாப் வஜது ஹாதல் பாபு கபில் அல் அதாப் ابو غிரில் தர்காவது படிக்கிற மாதிரி நபிகள் நாயகமே எனக்கு வாசல்கள் எல்லாம் அடைபட்டு விட்டது வாசலுக்கு நான் வந்து விட்டேன் அந்த கபுடைய பணிகளை முத்த முடிகின்றேன் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நேசல்களின் திருப்பொருத்தத்தை நாடுகிறேன் எவ்வளவு பெரிய சிற்கு இப்படி துவா செய்ய உட்காந்து நபிகள் அப்படி வறுமையை நீக்கக்கூடிய அல்லாஹ் அபுல் ஆலமின் நோயை நீக்கிறவங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறைவான விஷயங்களை அறியக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லாவற்றுக்கும் திருமறை வசனங்கள் இருக்கிறது அதை விரிவாக இந்த குறைந்த நேரத்தில் சொல்லிவிட முடியாது இவங்க படிக்கிறாங்க நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறார்கள் மோளு இதிலே பசத்து கஃபாக்கி ஒன் நதமி என்னுடைய வறுமை மற்றும் துன்பத்தின் காரணமாக நபிகள் நாயகமே கைகளை நீட்டி விட்டேன் யார்தான் அல்லாட்ட கிடையாது நபிகள் நாயகம் நீட்டுறாங்களா நபிகள் நாயகன் சொன்னாங்க இதா சாழ்த்த பசல் இல்லா நீ எதை கேட்டான் அல்லாவிடம் கேள்வி

இது சாதாரண ஒரு முஸ்லீமுக்கு அடிப்படை தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய அளவற்ற அருளையும் சங்கையும் நான் எதிர்பார்க்கின்றேன் நிரந்தரமான உதவியைக் கொண்டு உங்களுடைய கடைக்கன் பார்வையை காட்டுங்கள் நான் உதாரணத்திற்கு இந்த உரையிலே ஒன்றை சொல்லி காட்டுகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சிறுக்களை கொண்டு போய் தள்ளுறாங்க நாம் மரணித்து விட்டால் நம்முடைய மறுமை நிலை என்ன உலமாக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகத்தை உண்மையிலே நேசிப்பதென்றால் எவ்வாறு நேசிக்கவன் என்பது நபிகள் நாயகம் சல்லாலை சிறப்பு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதை நாம் சுருக்கமாக இரண்டாவது உரையிலே காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகு தவானா அந்த அஹமது இல்லா ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத் அன்பிற்குரிய சகோதரர்களே மீலாதி விழா என்றொரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகத்தை இறைவனுக்கு நகராக இணை வைத்து பாடப்படக்கூடிய இந்த மௌலிது பாடல்களை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் நமக்கு ஒருபோதும் சொல்லித்தரவில்லை நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அருமை சகாபாக்கள் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் கண்ணியத்திற்குரிய நான்கு இமாம்களும் இவ்வாறு வழிகாட்டவில்லை மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவங்களும் சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு கண்ணியத்திற்குரிய இமாம்களும் இது போன்ற காரியங்கள் செய்யவில்லை செய்யவில்லை இது வழிகேடல்களாக இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டது தௌஹீதுடைய அடிப்படையை உடைத்து நொறுக்கி மக்களையெல்லாம் இணைவை பின்பால் தள்ளுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம்தான் இந்த மீளாது விழா மௌளுதி என்ற அந்த கலாச்சாரங்கள் நான் நபிகள் நாயகத்தை நேசிப்பவளாக இருந்தால் நபிகள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் தொகிபு நல்லாக்கும் நீ அல்லாகுவை நேசிக்க கூடியவளாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதில் தான் மறுமை வெற்றி இருக்கிறது குல்லு கொல்லு உமத்திய ஜன்னா இல்லாமன் அபா நபி அண்ணா சொன்னார்கள் என்னுடைய உமத்து அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் என்னை மறுத்தவனை தவிர அப்போ சஹாபாக உமை ஒம அல்லாவின் தூதரை உங்களை மறுத்தவன் என்றால் யார் அப்ப நபி அல்நானின் சொன்னார் யார் எனக்கு கட்டுப்பட்டானோ ஃபகத் தஹதல் ஜன்னா அவன் சொர்க்கம் செல்வான் ஒமன் அசானி எனக்கு மாற்றமாக நடந்தவன் அவன் தான் ஃபகத் அபா மறுத்தவன் நபி அல் நாயின் சல்லாசை எச்சரிக்கை செய்தார்கள்

என்று சொல்லுங்கள் அந்த தகுதியில் வைத்து நபிகள் நம்ம புகழலாம் அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறந்த அடிமையாக இருந்தார்கள் அடியாராக இருந்தார்கள் எவ்வளவு சான்றுகள் வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயத்தின் வாழ்க்கையை எடுத்து சொல்லலாம் அதுதான் மார்க்கம் வழிகாட்டுகிறது என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியா என்று கிடைத்தாலும் எடுத்து சொல்லுங்கள் என்று வழிகாட்டினார்கள் இதுதான் நாயத்தை பின்பற்றுவது பொமா காணதி மோமினின் இதா கலூரன் ஐயக்கூட ஹயரத்துபின் அம்ரிகிம் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதிலே சுய கருத்தை திரிப்பதற்கு ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது ஒரு மூமின் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியதான் மூமின் இஸ்லாம் என்பது அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி குரான் சுன்னாவை மட்டும் பின்பற்றுவதான் அந்த குரான் சுன்னாவிலே இந்த மீளாது மௌலூத் என்ற இந்த அனாச்சாரங்கள் விதாவதான காரியங்கள்